கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய பலர் கொத்து கொத்தாக உயிரிழந்த நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் கருணாபுரத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மொத்தம் 41 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 8 பேர் உயிரிழந்துவிட்டனர். எஞ்சிய 33 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே கள்ளக்குறிச்சியில் ஒருவித அசாதாரண சூழல் நிலவுவதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மண்டல ஐஜி நரேந்திரன் நாயர் தலைமையில் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்திக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்ல உள்ளார். சட்டசபையின் இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.